ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 10 ரூபா சேமிப்பு திட்டம் தான். பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நமக்கு கரெக்டாக 4000 ரூபா வரும். ஸோ வந்துட்டு தினசரி வருமானம் உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து சேகரிக்காதவங்களாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களால கண்டிப்பாக இந்த சேமிப்பு திட்டத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே எளிமையாக இருக்கும். மாதம் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ஒரு இன்கம் வந்து 4000 ரூபாய் வர்ற மாதிரி, லைக் நம்ம வீட்டிலேருந்தே சேமிக்கலாம். ஸோ அந்த சேமிப்பு திட்டத்தை நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தினமும் இந்த மாதிரி சேமிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் வந்து 4000 ரூபாய் சேமிக்க முடியும். இது வந்து 10 ரூபாய் சேவிங் சேலஞ்ச் மெத்தட் தான். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சேகரிக்கலாம் தினசரி வருமானம் இல்லாதவங்க கூட அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங் மெத்தடை வந்து நீங்கள் வந்து தினசரி தினமாக, அதாவது ரெகுலராக டெய்லியுமோ இல்லை வந்து வீக்லியோ நீங்கள் ரெண்டு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த 4000 வந்து மந்த்லி நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு லைக் இயர்லியாகவும் நீங்கள் ஒரு பேமெண்ட்டை எடுக்கலாம். இது வந்து நான் வந்து மந்த்லி பேமெண்ட் தான் சொல்லியிருக்கேன், இயர்லி பேமெண்ட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இது வந்து மந்த் வந்து சேவ் பண்ணுற மெத்தடு. லைக் வீட்டுக்கு நம்மளால் வந்துட்டு ஒரு செலவை வந்து செய்ய முடியல, ஒரு சேவிங் மெத்தடு எடுத்து வைக்க முடியல மாதம் மாதம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஓகேவா. இது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் உண்டியல் வச்சு சேவ் பண்ணலாம், இல்லை பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இந்த மெத்தட் நான் எப்படி வந்து போட்டிருக்கேன் இந்த சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடு, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் சேமிக்க போகிறோம். இது வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் இருக்கிறதுலே. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வீக்லி, அதாவது மந்த்லி வந்துட்டு உங்களால் வந்து ஒரு பேமெண்ட் எடுக்க முடியும், 4000 வரையும் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஓகே. ஸோ இந்த மெத்தட் எப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து எவ்ரி டே, அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சண்டேலேருந்து கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். வாரத்தில் 7 நாள், 7 டேஸ் ஓகே. ஸோ இந்த 7 டேஸில் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து 10 ரூபீஸ், செகண்ட் டே 20, 30, 40, 50, 60, 70 சொல்லிட்டு நீங்கள் வந்து 7 டேஸ்க்கும் தனித்தனியாகவும் பேமெண்ட் போடலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு 1 வீக்குக்கு 280 ரூபீஸ், 280 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம், இது வந்து முதல் வாரம் நம்ம வந்து டோட்டல் பேமெண்ட்டாக எங்கள்கிட்ட கையில் காசு டோட்டலாகவே வந்துடும். ஒரு வாரத்துக்கு என்னால் கண்டிப்பாக அப்படியே 280 ரூபாயே போட முடியும்னா நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் முதல் வாரம் ஓகே. ஸோ இது வந்து ரெண்டாவது வாரம். இரண்டாவது வாரத்தில் நம்ம வந்து எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டை வந்து போட்டுக்கலாம். லைக் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதின்னு சொல்லிட்டு தேதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேட்டை போட்டுக்கலாம், இல்லை நம்பராக போட்டுக்கலாம் ஓகே. ஸோ இது வந்து எப்படி சேவ் பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 7th டே வந்து 70 ரூபா, 7ஆவது நாள் வந்து 70 ரூபா சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8ஆவது நாள் கண்டிப்பாக 80 ரூபா, 9ஆவது நாள் 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். என்னால் வந்துட்டு தினம் போட முடியும்னா நீங்கள் எப்படி போட்டுக்கலாம், இல்லை எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு 1 வீக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 770 ரூபா போட முடியும் செகண்ட் வீக்கு, ஏதோ ஒன்று அதான் லைக்கு இப்போ மளிகை ஜாமான் வாங்குவீங்க அதை வச்சு சேமிக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லேயும் கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி சேவ் பண்ணி மொத்தமாக போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து நீங்கள் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி சேகரித்து போட்டுக்கலாம் ஓகே. ஸோ 3rd வீக்கு சேம் மெத்தட், 15ஆவது நாள் வந்து 150 ரூபா போடணும், 16ஆவது நாள் வந்து 160 ரூபா போடணும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சேம் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 ரூபீஸ், 20, 10 ரூபாய், 20, 30, 40, 50 இருக்குது இல்லையா. இந்த நாட்களில் உங்களுக்கு கையில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக பேமெண்ட் கிடச்சிது அப்படின்னா இதோட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமமாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேகரிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, வீக் 4 அப்படிங்கிற இதை, இந்த சார்ட் மெத்தடை இது வீக் 1ஆகவும், வீக் 2ஆகவும், வீக் 3ஆகவும், வீக் 4ஆகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவர்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி சேலரி வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வாங்குவாங்க,
இல்லை உங்கள் குழந்தைங்க, ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸோ, இல்லை நீங்கள் உங்களுடைய மந்த்லி இன்கம்னு ஒரு இன்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போ வந்துட்டு அந்த 1 வீக் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டாக போடலாம், இல்லைனா இந்த டோட்டல் பேமெண்ட்டாக போட்டு எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ரிவர்ஸில் வந்துட்டு இது 1st week, 2nd week, 3rd week, 4th week, உங்களுக்கு 4th week பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4th week பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாதத்தில் கடைசிங்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் பேமெண்ட் நிறைய போடும்போது அதனால் பார்த்தீங்கன்னா 10-20 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சார்ட்டை வந்து போட்டுக்கோங்க. போடும்போது இதை வந்து இந்த இடத்துல, இதை இந்த இடத்துல, இதை இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த சார்ட் மெத்தடை இப்படி மாற்றிக்கிட்டு 4, 3, 2, 1 இப்படி மாற்றிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மெத்தடு இந்த மெத்தடில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ரிவர்ஸில் போகிற மாதிரி, இப்படி ரிவர்ஸில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட சேவ் பண்ணுற மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் கண்டிப்பாக டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4,060 ரூபா கிடைக்கும். ஸோ வந்துட்டு 28 நாள் தான் நான் போட்டிருக்கேன், 29, 30 2 நாள் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, ஏன்னா எல்லா மந்த்லேயும் வந்து 28 நாள் தான் இருக்கும். ஓகே, ஒரு 2 நாள் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ விட்டுக்கலாம். ஸோ இல்லை அந்த 2 நாள்லையும் என்னால் ஏதாவது சேகரிக்க முடியுமோ நீங்கள் அதையும் அந்த அமௌண்ட்டையும் போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக மாதத்தில் நீங்கள் 4,060 ரூபா கண்டிப்பாக சேகரிக்க முடியும். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பல மடங்கு பெருகும். இது வந்து நான் எதுக்காக வந்துட்டு மந்த்லிக்காக மட்டும் நான் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த மந்த்லி மந்த்லி கூட நம்மளால் ஒரு 4,000 ருபீஸ், ஒரு 3,000, 2,000 கூட சேவ் பண்ண முடியலையே அப்படிங்கிறவங்களுக்காக இது வந்து கண்டிப்பாக ஹோமிங் உமனுக்கு. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்காக போட்டது தான் இந்த சார்ட்டு. ஸோ வருஷத்தில் நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய பேமெண்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோ பேமெண்ட் வந்து ஹெவியாக நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ சேவ் பண்ணுற மெத்தடு ரொம்பவே ஈஸி. எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வரக்கூடிய வருமானங்கள், வரக்கூடிய வருமானங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் உங்கள் வீட்லேருந்து. இல்லை அவங்களாம் தரமாட்டாங்க, நம்மளே ஏதோ சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மளிகை ஜாமான், அதாவது வீட்டு பொருட்கள் வாங்குவீங்களே, அதில் தான் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் சேகரிக்க முடியும். ரொம்பவே ஈஸியாக கண்டிப்பாக சேகரிக்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனி வாங்குறதோ, இல்லை காப்பித்தூள் வாங்குறதோ, டீ தூள் வாங்குறதோ, ஸோ இந்த மாதிரி அது இதுலேயும் நீங்கள் 1 ரூபா, 2 ரூபான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் ரொம்ப டோட்டலாக வாங்கும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு 100 ரூபா, 200 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு காய்கறிலாம் வாங்க போவீங்கள, அப்போ கண்டிப்பாக உங்களால் 100 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மெத்தடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்படி தான் நம்மளால் சேவ் பண்ண முடியுமா, இதை வந்து நம்மளாக ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இது எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லாமல் நம்மளால் எப்படி வருமானத்தை இந்த மாதிரி வர வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 10 ரூபாய் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து மந்த்லி 4,000 உங்கள் கையில் நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த 10 ரூபாய் சேமிப்பு திட்டத்தை தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இது மட்டும் இல்லாது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்துட்டு 10 ரூபாய் சேமிப்பு திட்டம்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 5 ரூபாய் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ 5 ரூபாய் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் இருக்கும். ஸோ இது 10 ரூபாய் சேலஞ்சிங். ஸோ வந்துட்டு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். Thank you so much for watching. Thank you.